நம்ம சேனல்ல இதுவரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்திருக்கோம். அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமோனி வெப்சைட் mayam.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமோனி வெப்சைட் mayam.in. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல 1000 வருஷங்கள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வரப்போற எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 1000 வருஷங்கள் பழமை வாய்ந்ததா விளங்குற இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் ஆகிய 4 சிறப்புகளை கொண்டிருக்குது. தென்பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த ஸ்ரீ வல்லப பாண்டிய மன்னன் ரொம்ப சிறந்த சிவபக்தனா இருந்தான். அவன் ஒரு தடவை தன்னோட படைகளோட நகர வலம் வந்தான். அப்போ மாலை வேளை நெருங்குச்சு. தினமும் சாயிரட்சியில பூஜை செஞ்சு சிவனை வழிபடுற வழக்கம் இருக்கிற ஸ்ரீ வல்லபன் வழிபாட்டுக்காக தான் இருந்த பகுதியில ஆலயம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி இருக்கான். ஆலயம் எதுவும் இல்லாம போகவே தவிச்ச மன்னனுக்கு அந்த பகுதியில இருந்த மக்கள் உதவ முன் வந்திருக்காங்க. அங்க இருந்த குளத்து மண்ணுல சிவலிங்கம் உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. இதுக்காக களிமண் எடுக்க குளத்துக்குள்ள மூழ்கினப்போ சிவலிங்கம் ஒண்ண கண்டெடுத்தாங்க. அந்த கல் விக்கிரகத்தை அரசன் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை வச்சு சந்தியா கால சிவ பூஜையை நிறைவு செஞ்ச ஸ்ரீ வல்லவன் மனநிறைவோட திரும்பி போனான். அரண்மனைக்கு திரும்பினாலும் கூட அவனோட வேலை நினைப்பை விட இறைவனோட நினைப்பே அந்த அரசனோட சிந்தியில மேலோங்கி இருந்திருக்குது. மன்னனோட மனமுருகிய பக்தியில நெஞ்சம் நெகிழ்ந்தாரு எம்பெருமான். மன்னனோட கனவுல தோன்றின ஈசன் குளத்துல கண்டெடுத்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு ஆலயம் அமைச்சு வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு. ஈசனோட கருணைக்கு தாம் ஆட்பட்டு விட்டதை எண்ணி பூரிப்படைஞ்ச ஸ்ரீ வல்லவன் மறுநாளே சிவலிங்கத்தை கண்டெடுத்த பகுதிக்கு போய் குளத்துல கிடைச்ச சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சான். ஈசனோட விருப்பப்படியே கோயில் அமைச்ச அளவெல்லாம் ஆனந்தமும் அடைஞ்சான். கால சுழற்சியில இந்த ஆலயம் கவனிப்பார் யாரும் இல்லாம மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு. எனினும் ஈசனோட திருவிளையாடலால 600 வருஷங்களுக்கு முன்னாடி வெளியுலகுக்கு தெரிய வந்திருக்குது. அந்த ஊர்ல இருந்த பசு வளர்த்த கொஞ்சம் பேரு மேய்ச்சலுக்கு போன தங்களோட பசுக்கள் பால் தராதது கண்டு வருந்திருக்காங்க. பால் தராததுக்கான காரணத்தை கண்டறிய முற்பட்ட அவங்க ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன பசுக்களை பின்தொடர்ந்திருக்காங்க. அப்போ மேய்ச்சல முடிச்ச பசுக்கள் எல்லாமே ஒரு இடத்துல கூடி நின்று தானாவே பாலை சொரிஞ்சதை கண்டு மக்கள் வியப்படைஞ்சிருக்காங்க. பால் சொரிஞ்ச இடத்த பார்த்தப்போ அதுல ஸ்ரீ வல்லப மன்னன் பூஜிச்ச லிங்கம் இருக்கிறத பார்த்து மகிழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஊர் மக்களை ஒன்னு திரட்டி புதஞ்சு போன கோயில திரும்பவும் உருவாக்கம் செஞ்சு வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சுமார் 1000 வருஷங்கள் பழமை வாய்ந்ததா விளங்குற இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் ஆகிய 4 சிறப்புகளை கொண்டிருக்குது. இந்த ஆலயத்தோட நாயகன் கைலாசநாதர் அப்படின்னும் நாயகி ஆவுடையம்மாள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. பசுமாட்டோட குளம்படி தடம் லிங்கத்துக்கு மேல இருக்கிறத இன்னைக்கும் பார்க்கலாம். இதனையடுத்து இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்த்தோம்னா சிவ விஷ்ணு ஆலயமா விளங்குற இந்த திருக்கோயில்ல கைலாசநாதருக்கு பின்புறம் இருக்கிற சன்னதியில கோமலவல்லி மற்றும் குமுதவல்லி தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் எழுந்துருளியிருக்காங்க. இந்த பெருமாளை வழிபட்டா குடும்ப பிரச்சனைகள் தீரும். பூந்தி லட்டு கற்கண்டு படையலிட்டு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்தி இந்த பெருமாளை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. வேளாண்மை பகுதியில அமைஞ்சிருக்கிற எந்த ஒரு ஆலயத்துல வழிபாடு செஞ்சாலும் 1000 மடங்கு பலன் கிட்டும் அப்படிங்கறது ஐதீகம். அதன்படி வயல்கள் சூழ அமைஞ்சிருக்கிற இந்த சிவனை வழிபாடு செய்யறவங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. உடலும் ஆரோக்கியம் பெறும். ஆவுடையம்மாள ஆடி தபசு காலத்துல வணங்கினா திருமண தடை நீங்குது, குழந்தை வரமும் கிடைக்குது. இங்க தட்சிணாமூர்த்தி சிறசில லிங்கம் அமைஞ்சிருக்கிறது விசித்திரமா காட்சியளிக்குது. நவ கிரகங்கள் தத்தமது வாகனத்தோட இங்க வீற்றிருக்கிறது சிறப்பம்சமா இருக்குது. இதனையடுத்து ஒரே சன்னதியில இரட்டை பைரவர்கள் வீற்றிருக்கிறது ரொம்பவே அபூர்வமானதா கருதப்படுது. இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் வாகனம் இல்லாம இருக்காரு. ஒரு பைரவர் உயரமானவர், மற்றொருவர் உயரம் குறைவானவர். இந்த இரட்டை பைரவர்களை தேய்பிறை அஷ்டமி திதியில மாலை வேளையில வழிபாடு செஞ்சா
செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொழில் வியாபாரத்துல நஷ்டமடைஞ்சவங்க 5 தேய்பிறை அஷ்டமி திதியில 60 மிளக சிவப்பு துணியில பொட்டலம் கிட்டு நல்லெண்ணெயில 2 தீபங்கள் ஏத்தி தயிர் சாதம் படைச்சு ரெட்டை பயிர்வர வழிபட நஷ்டம் நீங்கி பெருத்த லாபம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குது. புதுசா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களும் இங்க வந்து பைரவர வழிபட்டு பயன்பெறலாம். இந்த ஆலயத்துல ஐப்பசி திருக்கல்யாணம், கார்த்திகை மகாதீபம், மார்கழி திருவாதிரை, மகா சிவராத்திரி ஆகியன முக்கிய விழாக்களாகும். இந்த ஆலய தலவிருட்சம் வன்னிவரம், தீர்த்தம் வருண தீர்த்தம். ஆலயம் தினமும் காலையில 9 மணில இருந்து 11 மணி வரையிலையும் மாலையில 5:30 மணில இருந்து 7:30 மணி வரையிலையும் பக்தர்களோட தரிசனத்துக்காக திறந்திருக்கும். தன்னோட முன்னோர்களுக்கு ஈஸ்வரம் அமைக்கிற மகா பாக்கியம் கிடைச்சத பெரும் பேரா கருதின ஸ்ரீ வல்லப பாண்டியனோட வழித்தோன்றலான மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இந்த பேரு கிடைக்க மக்கள் செஞ்ச உதவிக்கு பிரதிபலனா அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியில இருந்து அந்த பகுதி மக்களுக்கு விலக்கு அளிச்சான். இதனால அந்த பகுதி மாறன் தாயநல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மாறன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களை குறிக்கும். தாயம் அப்படிங்கிறதுக்கு உரிமை அப்படின்னு பொருள். பாண்டிய மன்னன் தன்னோட வரி உரிமைய மக்களுக்கு விட்டு கொடுத்த நல்ல ஊர் அப்படிங்கிற பொருள்படும்படியா அந்த பகுதி இந்த பெயரால அழைக்கப்பட்டிருக்குது. காலப்போக்கில இந்த பெயர் மறுவி இப்போ மாறந்தை அப்படின்னு அழைக்கப்படுது. 12வது நூற்றாண்டு சேர்ந்த இந்த கோயில் கல்வெட்டுல இந்த ஊர் விக்ரம பாண்டியபுரம் அப்படின்னும் இறைவன் கைலாசமுடைய நாயனார் அப்படின்னும் குறிக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீ வல்லப பாண்டியன், விக்ரம பாண்டியன், குலசேகர பாண்டியன், சுந்தர பாண்டியன் ஆகிய மன்னர்கள் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கிற விவரங்களும் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த கோயில்ல 15 கல்வெட்டுகள் மொத்தமாகிருக்குது. இந்த கோயில்ல பரகேசரி வர்மனோட கல்வெட்டு ஒன்றும் காணப்படுது. வட்ட எழுத்துக்களால எழுதப்பட்டிருக்கிற இந்த கல்வெட்டு முதல் பாராந்தக சோழனோட கல்வெட்டா கருதப்படுது. மாறந்தாயநல்லூர்ல இருந்த திரு நாரண விண்ணகர் பெருமானுக்கு திருச்சநடைக்கு நிலம் வழங்கினத இந்த கல்வெட்டு குறிக்குது. அந்த கோயில்ல காணப்படுற பிற்கால பாண்டியர்கள் குலசேகர பாண்டியன் மற்றும் சோழநாடு கொண்ட சுந்தர பாண்டியனோட கல்வெட்டுகள் இறைவன மாறன் தாயநல்லூரான விக்ரம பாண்டியபுரத்து கைலாசநாதர் அப்படின்னு குறிப்பிடுது. அந்த ஊர்லேயே முற்கால பாண்டியர் காலம் இருந்த விண்ணகர தொன்னோட இடிபாடுகள் இந்த கோயில் பணி நடக்கிறப்போ பயன்படுத்தப்பட்டதா சொல்லுது. இன்னைக்கும் இந்த கோயில்ல திருமகள் பூமாதேவியோட நின்ன நிலையில் இருக்கிற விஷ்ணு சிலை ஒன்றும் காணப்படுது. சிவனும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றின் பல பல வடிவங்கள் அப்படிங்கிற போதிலும் சிவன் கோயில்கள்ல தனித்தனி சன்னதிகள்ல வீற்றிருந்த அருள் பாலிக்கிறது வழக்கம். ஆனா ரொம்ப அபூர்வமா இந்த கோயில்ல தட்சிணாமூர்த்தியோட தலையில சிவலிங்கம் வீற்றிருக்கிற விசித்திர கோலத்தை இந்த கோயில்ல பார்க்க முடியும். இந்த கோயில்ல கோமனவல்லி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளும் எழுந்துருடியிருக்காங்க. இந்த கோயில் தொகுப்பு கோயில் அப்படிங்கிற வகைப்பாட்டுல இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குது. பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால நிர்வகிக்கப்பட்டு வருது. இதனையடுத்து தட்சிணாமூர்த்தியோட திருக்கோலத்தை பத்தி பார்த்தோம்னா பிரம்மாவோட மானசீக புதல்வர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கும் வேதத்தோட உண்மை பொருளை சிவபெருமான் குருவா தென்முகமா வீற்றிருந்து உபதேசிச்ச திருக்கோலம் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா சிவலிங்கங்கள்ல ஒரு சில மட்டும்தான் சதுர வடிவ ஆவுடையோட காணப்படும். இத்தகைய அபூர்வ லிங்கம் தான் மாறந்தையில இருக்கிறதும். நடராஜ மண்டபத்துல ஒரே கல்லால ஆன எழுமிகு நடராஜர் சிலைய பார்க்க முடியும். பக்கத்துல காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர், அன்னை சிவகாமி ஆகியோரும் கொலுவ இருக்காங்க. கோயிலோட உட்பிரகாரத்துல வலம்புரி விநாயகர் கன்னி மூலையில தரிசனம் அளிக்கிறாரு. கைலாசநாதர் சன்னதியோட பின்புறத்துல கோமலவல்லி, குமுதவல்லி உடனுறை ஆதிவராக பெருமாள் கருணையோட சேவை சாதிக்கிறாரு. இப்படி சிவன் ஆலயத்துக்குள்ள பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் விசேஷம். வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணியர் தனி சன்னதியில அருள் பாலிக்கிறாரு. திருமணவரம் தரக்கூடிய இவரு சுபமுகூர்த்த காலங்கள்ல இவருக்கு முன்னாடி பல திருமணங்கள் ரொம்பவே சிறப்பா நடைபெறுது. கோயில சுத்தி வந்தா வடபுறம் சனீஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளை பார்க்க முடியுது. திருவாதிரை மண்டபம் அப்படின்ற மகா மண்டபத்துல வடகிழக்கு பகுதியில வாகனத்தோட கூடிய நவ கிரகங்கள் தரிசனம் தருது. இந்த கோயில் திருநெல்வேலியில இருந்து மேற்கா தென்காசி போற சாலையில 20 கிலோமீட்டர் தூரத்திலையும், தென்காசியில இருந்து கிழக்கா 38 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஆலங்குளத்துல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலையும் மாறந்தை இருக்குது. மாறந்தை பேருந்து நிறுத்தத்துல இருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்துல கோயில் அமைஞ்சிருக்குது. ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.